நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். உங்களை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எப்பொழுதுமே வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா திறமைதான் எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திறமை என்பது யாரும் கொடுத்த பரிசல்ல, நாம் நம்மை வளர்த்து கொள்ளும் விதம்தான். இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் பொன்னாளாக இருக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட ஸ்கைப் வழியா சரவணா தேவி அம்மா வந்திருக்காங்க. அவங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க, ரெகுலரா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ரேகா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? மிக சிறப்பா அம்மா இருக்காங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம் ரேகா, சொல்லுங்கம்மா. அம்மா இப்போ வந்து லாக்டவுன்லாம் ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. ஸோ கோயில்கள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நேயர்கள் வந்து கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த கோயிலுக்கு போனால் மிக சிறப்பாக இருக்கும்? அதாவது கோவிலுக்கு போறது நல்ல சிறந்த விஷயம் தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமா கோவிலுக்கு எல்லாரும் போகணும். இந்த கொரோனா பயத்தெல்லாம் விட்டுருங்க. ஆனா பாதுகாப்பான முறையில கூட்டம் இல்லாத நேரங்கள்ல கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்றது சால சிறந்த விஷயம். அது போலவே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா, வீட்டோட வாஸ்து சிறந்த முறையில அமைச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியா இருக்கும். இதுல வந்து முக்கியமா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடு வந்து எந்த மூலையும் கட்டாய இருக்க கூடாது. இது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வீடு வந்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ அமைச்சுக்கிறது ஒரு பணவரவுல தடைகளை ஏற்படுத்தாத ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து வீடு வந்து சதுரம் செவ்வகமா அமைச்சுக்கிறதும், எந்த மூலையும் கட்டாகாம இருக்கிற அமைப்புல அமைச்சுக்கிறதும், அதாவது மனையே பிளாட்டே வந்து எந்த மூலையும் கட்டாய இருக்க கூடாது. எந்த மூளை வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கனாலும் ஒரு மூளை வளர்ந்துருந்தா ஒரு மூளை கட்டாகிறதா இருக்கும். அப்போ வந்து மனையும் சதுரம் செவகமா அமைச்சுக்கிட்டு அதுல வீடுகளையும் சதுரம் செவகமா அமைச்சுக்கிறது சால சிறந்த விஷயம். இது வந்து பணவரத ஒரு புதிய துவக்கத்தை ஒரு கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். ரொம்ப நன்றிம்மா. நான் அந்த கேள்விதான் வச்சிருந்தேன், எப்படி என்னுடைய வீடு இருந்தா எனக்கு வீட்டுல பணம் தங்கும், பொருள் தங்கும், நகை தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டினுடைய அமைப்பா, அல்லது அது வந்து சதுர வடிவமா, செவ்வக வடிவமா, அல்லது மூளையில இருக்கணுமா, இல்ல வெளியிடங்கள்ல இருக்கணுமா, அப்படிலாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்கம்மா. ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மாரிமா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேளுங்க. கோயில் சிற்ப வேலையில் பூரம் பாக்குறவங்கம்மா. நாங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க முதல் மனைவில இறந்துட்டு இயற்கையாவே கல்யாணம் முடிச்சு இருந்திருக்காங்க இவ்வளவு காலமும். இந்த ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் எங்க பிள்ளையில இருந்து ஒவ்வொன்றும் ரொம்ப கஷ்டங்களும் வாழ்க்கைகளும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஜாதகம் பார்த்தேன்னா இந்த பசுங்கன்னும் கோயிலுக்கு வாங்கி விடுங்க, என் பேட்டியில பூரா அப்படின்னு சொன்னாங்கம்மா. அவ்வளவு கும்பிட்ட தெய்வங்கள் கூட அவ வந்த பிள்ளைகளுக்குள்ளவே வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரல. இதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு இந்த பசுங்கன்னும் வாங்கி கொடுக்கலாமா, இல்லாட்டி நீங்க சொல்ற பரிகாரத்தை சொல்லலாமான்னு எங்களுக்கு சொல்லுங்க. நல்லதுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனதுல. கோயில் சிற்ப வேலைகள் பண்றவங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானம். அதனால வந்து இந்த தாக்கங்களுக்கு வந்து இந்த பசுவும் கண்ணும் வாங்கி கொடுக்கறது நல்ல விஷயம் தான். அது நாட்டு மாடா வாங்கி கொடுங்க. அதனால ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு உண்டான வாழ்வாதாரமா அந்த விஷயத்த பண்ணி கொடுங்கம்மா. நிச்சயமா உங்க குழந்தைங்களோட வாழ்க்கையில நல்ல சிறப்புகள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம் தான். நிச்சயமா இது நீங்க செய்யலாம். இது இல்லாம நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு, இது ஆதிசக்தி வழிபாடு கொண்டு வரும்போது அனைத்து விஷயங்களிலும் உங்க குடும்பத்துல வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா கிடைக்கும். அம்பாளோட அனுகிரகத்தினால மிக சிறப்பான எதிர்காலம் உங்க குழந்தைங்களுக்கு இருக்குங்கம்மா. மன கலக்கம் தேவையில்லைன்னா இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே கவனத்தோட இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்மளோட கட்டங்கள் எப்படி இருந்தாலுமே
ஜெயிக்கக்கூடிய கட்டணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை இந்த இரையாற்றல் கொடுக்குங்க. அதனால திருவொற்றியூர் வடிவுடையார் அம்மன் வழிபாட கொண்டு வாங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வருங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வடுகம் ராசிபுரம் மேடம். சரி, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. கேக்குறேன் மேடம். நற்பவி நற்பவி மேடம். மேடம் சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ஷார்ட்டா கேளுங்க. கேக்குறேன் மேடம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது, இல்ல எந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதும், நீங்க லைவ் பேசும் போது நாங்க பேசுனது உங்க டிவியில பார்த்து அதுக்கு நீங்க பதில் சொல்றது கால தாமதமாகும். தயவு செய்து நேயர்கிட்ட அன்பான ஒரு வேண்டுகோள், டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, அல்லது உங்களோட போன் எடுத்துட்டு வெளியே வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வெளியே வந்துட்டோம் மேடம். நற்பவி 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 மேடம். நற்பவி சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க. ஒரு பிளான் பண்ணுங்க, இந்த டைமுக்கு இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. இரையாற்றல் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் தூங்குங்க, மற்ற 18 மணி நேரம் உழைப்ப கொண்டு வாங்க. உழைக்கிறதால வெற்றி கிடைக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு பழனி முருகன் வழிபாடு, பழனி முருகன் தான் நமக்கு வந்து ஒரு ரோல் மாடல், என் நாடு என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழனி முருகனை நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும் வாழ்க்கையில எல்லாருமே. அது போல ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், வீரத்தோட எந்த விஷயத்தையும் நம்ம அணுகும் போது நிச்சயமா நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இவ்வளவு ஸ்லோவா இருந்தா நிச்சயமா எந்த பரிகாரங்களும் இதுக்கு பலன் அளிக்காது. அதனால உங்க வாழ்வியல் முறைகளை மாத்துங்க. சிறப்படைய வாழ்த்துக்கள். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சாண்டிங் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. இதுக்கு எண்ணிக்கை கிடையாது. நற்பவி ஒழிக்கிற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எதிர்காலத்துல மிக சிறப்புகள் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த நற்பவி அப்படிங்கிற வாழையோட அனுகிரகம் பெற்ற எல்லாருக்குமே இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தை மிக சிறப்புகளை கொடுக்கறதா இருக்கும். எல்லாருமே சொல்லுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அடுத்து நேயர்கிட்ட பேசலாமா? வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ ஹலோ. வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், நான் திருச்சூர்ல இருந்து விஜயன் பேசுறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், இன்னைக்கு அம்மாவோட பேச வேண்டியது தானே. அம்மா கிட்ட நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம். சரி அம்மா, நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். எ வீடு வடக்கு நோக்கி இருக்குது அம்மா, வடக்கு நோக்கி இருக்குது. பூஜா மொழி கிழக்கு நோக்கி இருக்குது. இந்த ஹோலல் ஹோலல் வலது வசத்து, அதாவது மீனம், மீனம் ராசியிலே கொஞ்சம் கோவில் இருக்குது அம்மா, கோவில் இருக்குது. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் எப்போ எப்ப பார்த்தாலும் சரி, எப்பவும் கவலை இருக்குது அம்மா, நிறைய கவலை இருக்குது. வேலை எந்த வேலை செய்தாலும் அது டெஃபினட்டாயா எந்தா பறையா அங்கே தகர்ந்த மாதிரி வரணும்ல அம்மா. ஹலோ சார், നിങ്ങൾക്ക് തമിഴിൽ പറയാൻ കഷ്ടമുണ്ടെങ്കിൽ മലയാളത്തിൽ പറയോ, ഞാൻ അത് അമ്മയ്ക്ക് പറഞ്ഞു കൊടുക്കാം. ഓ ശരി ശരി. എന്റെ പേര് നാരായണൻ, തൃശ്ശൂർ. അത് എനിക്ക് മനസ്സിലായി. നിങ്ങളുടെ വീട് വടക്ക് നോക്കിയിട്ടാണ്, നിങ്ങളുടെ പൂജാമുറി കിഴക്ക് നോക്കിയിട്ടാണ്, വീട്ടിൽ കുറെ കോഴികളുണ്ട്, ഇപ്പൊ കുറച്ച് കഷ്ടമാണ്, ജോലികളൊന്നും ശരിക്കും അമ്മയണില്ല. അതിന് എന്താ അമ്മ പറയണെന്ന് നോക്കാം. ഞാൻ എനിക്ക് ബിസിനസ് ഇരിക്കത് ലാൻഡ് ബിസിനസ്, റിയൽ എസ്റ്റേറ്റ് ഇരിക്കത്, എല്ലാം കഷ്ടത്തിൽ തന്നെ ഇരിക്കത് ഇപ്പോ. ശരി, അതിന് എന്താ അമ്മ പറയണെന്ന് നോക്കാം. அம்மா அவருக்கு வந்து சரியான பிசினஸ் இல்ல, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. புரியும் எனக்கு. திரும்பதான் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதாவது இப்ப அவங்க இருக்கிறது வந்து இருக்கிற வீட்டுல வந்து கோவில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா பாக்கணுமா. நிச்சயமா வந்து வடக்குலயே கிழக்குலயே கோவில் இருந்தா இது போல பாதிப்புகள் இருக்கிறது தான் சகஜம்.
இதெல்லாம் நிச்சயமா வீட்டை வாசிக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த முறையா இருக்கும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபசாமி வழிபாடு அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஒவ்வொரு மாதமும் ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது, சயனம் கோலத்துல உள்ள அந்த பெருமாளை தரிசிக்கிறது வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா, அதாவது நேத்துக்கு நீங்க சொன்னீங்க, நான் கேட்டிருந்தேன் எந்தெந்த கிழமைகள்ல எந்தெந்த மாதிரி ஆடைகள் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படி நீங்க சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நிறத்தை சொன்னீங்க. அதே மாதிரி வீடுகளுக்கும் நவகிரகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படி தொடர்பு இருந்தா அது எந்தெந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும், எந்தெந்த மாதிரி தீமைகளை கொடுக்கும்? அதாவது எப்பவுமே நல்ல விஷயத்த மட்டும் பேசுவோமா, நல்லது மட்டும் சொல்லுவோம், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதாவது நம்ம வந்து இந்த நவகிரகங்களுக்கும் வீட்டோட வாஸ்துக்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு. இதுல நம்ம முக்கியமா சொல்ற விஷயம், நம்ம அடிக்கடி சொல்றது, வடகிழக்குல உள்ள வடக்கு கிழக்குல உள்ள ஜன்னல்களை 24 மணி நேரம் 365 நாள் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு கருத்து நம்ம நிகழ்ச்சியில. இது நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த நவகிரகத்தின் அடிப்படையில நம்ம சொல்ற விஷயம் இது. என்னன்னா, இந்த இடத்துல வந்து குருவோட எனர்ஜி, அதாவது எப்படி நமக்கு வந்து மூச்சு காத்து முக்கியமோ, ஒரு மனிதனுக்கு சுவாசம் முக்கியம் அப்படின்னு சொல்றோமோ, அது போலவே பிராணசக்தி உருவாகிற இடம் இந்த வடகிழக்கு பகுதி. இந்த குருவோட இந்த பகுதியில நம்ம வந்து ஈசானியம் சொல்ற இந்த பகுதி வந்து சிவனோட அம்சம். அப்ப சிவனோட அம்சமான குருவோட பகுதியான இந்த பகுதி வந்து நம்ம சிறப்பா வச்சுக்கும் போது, அதிக காலி இடங்கள் வடக்கு கிழக்குல வச்சு அந்த இடம் கட் ஆகாம, அந்த இடத்துல கார் எல்லாம் நிறுத்தி வெயிட் எல்லாம் வைக்காம, ஒரு அதாவது சிறந்த முறையில் வாஸ்துப்படி இந்த வடகிழக்க மொத்த வீடுமே அமைக்கணும். இதுல சிறப்பா இது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஏன்னா மத்த இடங்கள்லாம் அமைச்சிருவாங்க, ஆனா வந்து ஒரு போர்த்திகா கொடுத்து கட்டான அமைப்புல வீட்டை அமைச்சிருவாங்க. அந்த வடகிழக்குல அந்த மாதிரி அமைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு வெயிட்டான பொருள் பிளஸ் வந்து கார் நிறுத்துறது இதெல்லாம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு லேயர் கேட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி சகல விஷயங்களிலுமே தடங்கள் அப்படிங்கிற வந்து வந்து ஆர ஆரம்பிச்சது. அதனால வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு எப்பவுமே இந்த வடகிழக்கு பகுதியா இருக்கும் மொத்த வீட்டையுமே வாஸ்து செக் பண்ணி மாற்றும் போது நல்ல மாற்றம் வரும், எதிர்காலம் சிறப்பா இருக்கும். நன்றி, ரொம்ப நன்றியுமே. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், நான் சிவகாசியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? மிக சிறப்பா அம்மாங்கம்மா வளர்ச்சி பாதையில இருக்காங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நற்பவி. அம்மா வீட்டுல கறிவேப்பிலை மரம் வைக்கலாமா? அம்மா அந்த அதை தவிர்த்துருங்கம்மா. கருவேப்பிலை அப்படிங்கிறது சனியோட அம்சமா நம்ம பாக்குறோம், அதனால வந்து அதை வீட்டுக்கு அமைப்புல வைக்க, வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு உள்ள வைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. அதை தவிர்த்துருங்கம்மா. ஒரு 5 ரூபாய் கருவேப்பிலை வாங்கிக்கலாம், அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது, அது வேண்டாம். மகிழ்ச்சிமா, நானும் வீட்டுல வச்சிருக்கிறேன். அடுத்த நம்ம நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, நாங்க வந்து அம்மாட்ட பேசணும். நீங்க அம்மா கிட்ட பேசணும்னா தயவு செய்து உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா போன் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்துருங்க. இல்லீங்களே, நான் பேசுறது எனக்கே கேக்குதுங்களே. பாத்தீங்களா, அப்படியான்னு இல்ல, முதல்ல அது சரி பண்ணுங்க. வாங்க கேளுங்க, உங்களுக்கு கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம், கேளுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா வீடு ரொம்ப நாளா கட்டினது எலும்பாம இருக்குமா, நாங்க எவ்வளவோ முயற்சி செய்யறோம், எங்களால முடியல, எவ்வளவு காசு செலவழியுது, நல்ல சம்பாத்தியம் இருந்தாலும் வீணா செலவழிஞ்சு விரையமா போயிருதுமா, அது எப்படி செய்யறதுமா? வீட்டுல வந்து ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு வீட்டை செக் பண்ணுங்கம்மா. வடமேற்கு பாதிப்புள்ள வீட்டுல நீங்க வீட்டுல வந்து என்னதான் நீங்க செலவு பண்ணாலும் அது சரி பண்ண முடியாது, இந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாது. அதனால ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு அந்த வீடு வந்து வாஸ்துப்படி அமைப்புல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. சில நேரங்கள்ல இருந்து வந்து வீடு வந்து அந்த வீட்டுக்கு குடி போனா நமக்கு ஏதாவது பெரிய பாதிப்புகள் வருதுனால இந்த பிரபஞ்சம் நம்மளை வீடு கட்ட விடாது. இயற்கைக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு இந்த இடத்த செக் பண்ணுங்க. அது நல்லபடியா வெளிப்புற வாஸ்தெல்லாம் சரியா இருந்து வீடு வாஸ்துப்படி மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமா கட்டி முடிக்கப்படுங்கம்மா. இது ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிடுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாங்காடு காமாட்சியோட வழிபாடு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். வழிபாடு பண்ணுங்க, நல்ல மாற்றம் வருங்கம்மா. வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. ஏங்க, நான் அம்மா கிட்ட பேசணுங்க. அம்மா கிட்ட பேசுங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா.
அம்மா உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. அம்மா கேட்டுட்டே இருக்காங்க. நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா சொல்லுங்க. கேள்வி செய்து டிவி வால்யூம் கம்மி பண்ணாலும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த பிம்பத்தை நோக்கியே போகும். தயவு செய்து நேயர்கிட்ட கேட்டுக்கிற டிவி பார்க்காம உங்களுடைய கேள்வியை உங்களுடைய சந்தேகத்தை நீங்க இதுக்காக வெயிட் பண்ணி காசு செலவு பண்ணி எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி நீங்க கூப்பிடுறீங்க. அதுக்காக அம்மாவும் ஸ்கைப் வழியா நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க. டிவி பார்க்காம வெளியே வந்து பேசுறேங்க, வெளியில வந்து பேசுறேங்க. டிவில நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குதுங்க. இப்ப கேளுங்கம்மா. நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்குதுங்க, வெளியில வந்து பேசுறேங்க. வீட்டுல கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அது என்ன இருக்குன்னு செக் பண்ணி அதை மாத்துங்கம்மா. வீட்டோட வடகிழக்குல உள்ள வடக்கு கிழக்குல உள்ள ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைங்க. ஜன்னல் இல்லைன்னா வெற்ற ஒரு ஜன்னல் வைங்க. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் படத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. படமே இல்லை, ரொம்ப என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா ஒரு தீபத்தை ஏற்றி அந்த அம்பாவை நினைச்சு வழிபாடு பண்ணுங்கம்மா. நிச்சயமா இந்த நிலை மாறும், பையனுக்கு நிச்சயமா வேலை கிடைக்குமா. கொஞ்சம் சுறுசுறுப்பாருங்க. நல்லது, வாழ்த்துக்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அது எந்த நிகழ்ச்சியா இருந்தாலுமே சரி, அதற்கான ஒரு கனவு இருக்கும், அதற்கான ஒரு தேவை இருக்கும், அதற்காக நம்ம பல நாட்கள் வரம் இருந்திருப்போம். அப்படி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அந்த நேயர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்துல கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு துடைப்பானாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. அதற்காக தான் நமக்கு வந்து தினம் தினம் சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளோ கஷ்டம் பார்க்காம ஸ்கைப் வழியா வேறொரு ஊர்ல இருந்து நமக்காக நம்ம பேசுறத கேட்டுட்டு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, இப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து பணம் வேணும், வாஸ்து ரீதியாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கிறோம். அப்படி இருந்தால் கூட சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்குது, இது உடனடியே செய்யலாமா, உடனடியே மாற்றலாமா அப்படின்னு சொல்லி. அப்படி சிந்திக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னம்மா? நிச்சயமா எப்பவுமே இந்த தயக்கம் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தூக்கி போட்டாதாங்கம்மா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடியும். இது வந்து நம்ம நேயர்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இதுதான். அதாவது இந்த தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டாம், எதையுமே துணிச்சலா செய்யுங்க. இதுல வந்து நம்ம ரெண்டு விஷயம் நம்ம சொல்லுவோம் எப்பவுமே. பழனி முருகன் ஒரு ரோல் மாடல், ஆண்டாவும் ஒரு ரோல் மாடல். தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் கொடுக்குற ரெண்டு விஷயங்களும் இது புண்ணிய பூமி நம்மளோட தமிழ்நாடு. இது புண்ணிய பூமியில இந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறத நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டம் நிச்சயமா போறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். இந்த தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுணும், பயத்தை தூக்கி போட்டணும். எந்த விஷயத்துக்குமே செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சா இது மாதிரி ஆயிடுமான்னு எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறத விட்டுணும். அது போலவே கனவு கண்டு காட்சிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணுமோ அதை, இப்ப ஒருத்தருக்கு குழந்தை வேணும் அப்படின்னா அந்த குழந்தையோட அவங்க இருக்கிற மாதிரி ஒரு படத்தை பிரிண்ட் அவுட் போட்டு அவங்க வீட்டுல வச்சு அதை அடிக்கடி பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஒருத்தர் இப்ப நீட் எக்ஸாம்லாம் ஜெயிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த யாரு அந்த மாணவி மாணவியா மாணவனா டாக்டர் அந்த மாதிரி போட்டோலாம் போட்டு ஸ்டெப்பெல்லாம் கழுத்துல போட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்து வீட்டுல வச்சு அதை அடிக்கடி பார்க்கணும். இது வந்து அவங்களோட வலது பக்க மூலையில சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய ஆரம்பிக்கும் போது அது ஒரு தகவல் பரிமாற்றமா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். பிரபஞ்சம் வந்து அதை நடத்தி கொடுக்குற ஒரு வாய்ப்பை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற இந்த ரோல் அந்த ரூல் வந்து நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இதை வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. நல்ல சிறப்படைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து தயக்கம் பயம் சோம்பேறித்தனத்தை ஃபர்ஸ்ட் விடணும். காலையில இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு தெய்வீகமான நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி. இந்த பல டேலண்ட் தேவதைகள் எல்லாம் கூட வச்சுட்டு தான் வருவேன், இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து நிகழ்ச்சியே பண்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம கேள்வி கேட்கிற நேயர்களும் அதுக்கு நமக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா குளிச்சுட்டு உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏற்றிட்டு உட்காந்து இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு கூப்பிடுங்க. இதன் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் பிரபஞ்சம் கொடுக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில செய்து சிறப்படைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நற்பவி. மிக்க மகிழ்ச்சியுமா. நம்ம வீடுகளில் அல்லது நம்ம பைகளில் நம்ம நடந்து போகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கைப்பைகளில் கூட தங்கம் அல்லது பணம் எப்போதுமே நம்ம கையில் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், சென்னை குன்றத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். சரிங்க, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் தம்பி, சொல்லுங்க.
ஆமா உங்க லைன் கிடைச்சது ரொம்ப நன்றி மா. இன்னைக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணதுக்கு நன்றி, மனமார்ந்த நன்றி சொல்லுங்க. ஆமா உங்க லைன் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா. உங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்குமா. அம்மா நம்ம வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல்மா. தெற்கு பார்த்த வாசல்ல வந்து ஒரு கார்னர் பிளாட்மா, கிழக்கு கிழக்கு தெற்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குமா. அதுல வந்து கிழக்கு பக்கத்துல இது லெட்டின் பாத்ரூம் இருக்காங்க, இருக்கலாமா? இருக்க கூடாது. தென்கிழக்குல இருக்குமா? கிழக்கு சார்ந்து எந்த பகுதி, வடகிழக்குல இருக்கும் தென்கிழக்குல இருக்கும் டாய்லெட் வரக்கூடாது, அதை மாத்திடுங்க சொல்லுங்க. அதை மாத்திக்கோங்கம்மா, ரொம்ப நன்றி. அம்மா சொல்லுங்க, தங்கம் செல்வம் எப்போதும் தங்கி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் வீட்டை வாஸ்துப்படி மாத்திக்கணும். நான் ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் அதை தான் சொல்லுவேன். அதனால வந்து வீடு வந்து வாஸ்துப்படி மாத்துறது தான் அடுத்த, அதாவது நான் வந்து சொல்றது இது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக சொல்ற விஷயம் கிடையாது. இது நிறைய வீடுகள்ல நம்ம இது பார்த்து என்ன, அதாவது ஒரு தவறான அமைப்புல இருந்தா அந்த வீடு வந்து வாஸ்துப்படி மாற்றும் போது, பெண்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்துப்படி மாற்றும் போது அந்த இடத்துல எவ்வளவு சேஞ்சஸ் வருது, அந்த இடத்துல எப்படி ஒரு மனமாற்றங்கள் வருது அப்படின்னு கண் கூட நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு ஒரு அறிவுறுத்தையும் நம்ம சொல்றது, வாஸ்துப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிபுணரையும் உங்களுக்கு பிடிச்சவங்களே கூப்பிட்டு வீட்டை வந்து வாஸ்துப்படி மாத்திக்கும். ஏன்னா தடைகள் இழப்பெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில வந்தீங்கன்னா நிச்சயமா வீடு வாஸ்துப்படி மாறணும். வீட்டோட வடகிழக்கு பகுதிய சிறப்பா வச்சுக்கணும். வடக்கு கிழக்குல வடகிழக்கு பகுதியில ஜன்னல் வைக்கணும். அந்த ஜன்னல் வந்து 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்திருக்கணும். ஏன்னா அந்த பிராணசக்தி ஈசானியத்துல இருக்கிற ஈசானோட அந்த எனர்ஜி, குருவோட எனர்ஜி, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை கொண்டு வரும்போது, அந்த நவகிரகங்கள்ல குருவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் போது எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். அதனால வடகிழக்கு பகுதியை சிறப்பா வச்சுக்கோங்க. இதுதான் துவக்கம். இதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த வீடு கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டோட லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். உயிர் வந்துச்சு, நல்லா வந்து ஒரு மூச்சு விட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துச்சு அப்படின்னாவே மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும், இயற்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். அதே போல பணம் தங்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதி வாஸ்துப்படி மாத்திட்டு நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சாண்டிங் பண்ணிட்டே இருங்க. உங்க எங்களோட விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க வந்து நடக்காது, ஒரு தாய் நடக்கலாமா நான் செய்யலாமா வேண்டாமா இது மாதிரி தயக்கத்துல இருந்தாலும் நீங்க வந்து நேரலையில முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரக்ட் அஸ்ட்ராலஜி மூலமா நீங்க வந்து அதுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிடும். நடக்கல நடக்காத ஒரு 50% நடக்காதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பொருட்கள் எதுவும் கிடையாது. நீங்க வந்து தெய்வ வழிபாடு, எந்த சித்தர் 210 சித்தர்ல எந்த சித்தர்ல சித்தரை வழிபட்டா உங்களுக்கு வந்து, உதாரணத்துக்கு இப்ப கணக்கம்பட்டி சித்தர் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த மகானோட படத்தை உங்க வீட்டுல வச்சு நெய்தீகம் வைத்து உங்க பிரார்த்தனைகளை கோரிக்கைகளை அவங்ககிட்ட சொல்லிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா மாற்றம். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த கார்டுக்கு தகுந்தது போல ஒரு சித்தர் வழிபாடு சொல்லி தரேன். அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுல தங்கம் எப்பவுமே தங்கி இருக்கும். நல்லது, நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா, ஸ்கைப் வழியா எங்களுக்கும் நேயர்களுக்காகவும் வந்தது.